மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இண்டியான் வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயங்கள் ரசாயன சூத்திரங்கள் அமைக்கிறது பற்றி பார்க்க இருக்கிறோம் அதோட சம்மந்தப்பட்ட வினாக்களையும் பார்க்க இருக்கிறோம் இப்போ ரசாயன என்றால் என்ன ஒரு சேர்வை அல்லது மூலக்கூறு எடுத்தோம்னு சொன்னால் சேர்வ மூலக்கூறுவண்டை எதை சொல்கிறோம் அணுக்கள் இந்த கூட்டத்தை தான் நாங்கள் சேர்வை என்று சொல்கிறோம் சரியா அப்போ அணுக்கள் வந்து என்ன விகிதத்தில் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட சேர்வையை உருவாக்கி என்றதை சொல்கிறது தான் ரசாயன சூத்திரமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீர் மூலக்கூறு என்று எடுத்திங்கன்னு சொன்னால் அதன் குறியீடு அல்லது ரசாயன சூத்திரம் என்னண்டு குறிப்போம் எச் ஓ வந்துட்டு சொல்லுவான் ஹெச் டூ ஓ வந்துட்டு சொல்லுவான் அப்போ என்ன அர்த்தமாக ரெண்டு ஐதரசன் அணுக்களும் ஒரு ஆக்சிசன் அணுவும் சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ அது சேர்ந்த விகிதத்தை எப்படி காண்றது ரசாயன சூத்திரம் உண்டு அதை வச்சுக்கொண்டு ரசாயன சூத்திரம் உண்டு எப்படி அமைக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் அப்போ ரசாயன சூத்திரங்கள் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு முதலாவதாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடியம் வலுவளவு அது என்னது வலுவளவுண்டா வலுவளவுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஆவர்த்தனை அட்டவணை இங்கே படத்தில் காட்டப்பட்டிருக்கு கடைசி கூட்ட மூலகங்கள் அதை நாங்கள் பூச்சிய கூட்டம் மூலகங்கள் என்று சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் அதில் சக்தி மட்டங்களில் உறுதியான இலத்திர நிலையமைப்பு காணப்படும் எல்லா மூலகங்களும் அப்படி தாங்களும் உறுதியான ஒரு இலத்திர நிலையமைப்பை பெற்றுக்கொள்றதுக்காக முயற்சிக்கு அதுக்காகத்தான் மூலகங்கள் பிணைப்புக்களை உருவாக்குது இது தொடர்பான காணொளி பதிவுகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இனி தொடர்ந்து இந்த வலுவளவு என்ற விடயம் பற்றி பார்ப்போம் வலுவளவு என்றது மூலகம் ஒன்று விளிமிய வாயு இலத்திர நிலையமைப்பை பெற்றுக்கொள்வதுக்காக இழக்கிற அல்லது பெற்றுக்கொள்கிற அல்லது பங்கீடு செய்து கொள்கின்ற இலத்திரன்கள்ட எண்ணிக்கை வலுவளவு என்று சொல்கிறோம் வலுவளவு எப்பவும் ஒரு எண் பெருமானத்தில் இருக்கும் அதுக்கு நேர் குறியீடோ அல்லது மறைக்குறியீடோ இருக்காது எப்போவும் முழு எண்ணாக இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கூட்டங்களுக்குரிய வலுவளவு இலத்திரன்கள் திறப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கூட்டமும் ஏழாவது கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுவளவு ஒன்றாக இருக்கும் என்ன காரணம்னா முதலாவது கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி ஓட்டில் ஒரு இலத்திரன் இருக்கும் ஒரு இலத்திரனை இழந்து உருதிநிலையை பெற்றுக்கொள்ளும் அந்த வலுவளவு ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் கூட்டமும் ஒரு லத்திரனை பெற்றுக்கொள்றதன் மூலம் என்னென்னா கடைசி ஓட்டில் ஏழு இலத்திரன்கள் அப்போ ஒரு லத்திரனை பெற்றுக்கொள்றதன் மூலமா உருதுநிலையை அடை அது மாதிரி ரெண்டாம் கூட்டமும் ஆறாம் கூட்டத்துக்குரிய வலுவளவு ரெண்டாக இருக்கும் மூன்றுக்கும் ஐந்துக்கும் உரிய வலுவளவு மூன்றாக இருக்கும் நான்காம் கூட்டத்துக்குரியது வந்து நான்காக இருக்கும் எட்டாம் கூட்டத்துக்கு என்று சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் அவர் எல்லா சக்தி மட்டங்கள்லேயும் இலத்திரங்கள் உச்சளவில் நிரம்பி இருக்கிற படியால் அவர் இலத்திரங்களை பெற்றுக்கொள்ளவோ இழக்கவோ அல்லது பங்கிட வேண்டிய தேவையோ இல்லை அப்போ அது வந்து அதை வலுவளவு பூச்சியமாக இருக்கும் இதுதான் வலுவளவுக்கு இடப்பட்ட தொடர்பாக இருக்கும் இதை பார்த்த ஒரு கூட்டத்துக்கும் பொருத்தமான வலுவளவுகளை நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இருந்தாலும் விதிவிலக்காக சில மூலகங்களுக்கு மாத்திரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வலுவளவுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு பிள்ளைகள் நீங்க இப்ப பாக்குற இந்த அட்டவணையில முதல் இருபது மூலகங்களுக்குமான வலுவளவுகள் காட்டப்படுகின்றன இப்போ இந்த வலுவளவுகளை வச்சு கொண்டு எப்படி நாங்கள் ரசாயன சூத்திரங்கள் அமைக்கிறது என்ற தொடர்பாக பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் செண்டு மூலகங்கள் சேர்ந்து ஒரு சேர்வையை உருவாக்கும் போது நடக்கிற விடயத்தை பார்ப்போம் ஓகே நாங்கள் பார்ப்போம் செண்டு மூலகங்கள் சேர்ந்து ஒரு சேர்வை உருவாகிற சந்தர்ப்பத்தை இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தம்னு சொன்னால் சோடியம் ஆக்சைட்டு அதன் ரசாயன சூத்திரம் எப்படி அமைகிறதுன்றதை பற்றி பார்ப்போம்

ஒட்ஸிசனுக்கு ரெண்டு ஆறு ரெண்டு பேரும் அப்போ ஏற்கனவே இலத்திர நிலையமைப்பு எழுதுறது எல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம் அதில் வந்து நீங்கள் இளத்திர நிலையம் என்னென்று எழுதி எழுதுகிறாண்டு விளங்கினா தான் தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக இருக்க வேணும் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதே நிலத்தர நிலையம் எழுதுகிறோம்னு சொன்னால் அந்த வில காண்றதுக்கா ஒன்று கூட்டத்தின் அடிப்படையில் விலவளை பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நிலத்தர நிலையப்பை வச்சு கொண்டும் நாங்கள் வல வளவை தீர்மானித்து கொள்ளலாம்

அடுத்தது என்ன செய்கிறோமென்று சொன்னால் வளவளவுகள்ட பரிமாற்றம் ஏன் அப்படி பரிமாறுறமென்று சொன்னால் பாருங்கோ ஆக்ஸிஜனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இலத்திரங்கள் தேவை சோடியம் ஒரு இலத்திரனை இழாக்கும் அப்போ ஆக்ஸிஜனுக்கு ரெண்டு இலத்திரங்கள் தேவை என்றபடியால் சோடியம் தன்னக்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இலத்திரனை கொடுக்கும் மாதிரி இன்னொரு சோடியத்தோடு சேர்ந்து அதாவது ரெண்டு சோடியம் அணுக்கள் சேர்ந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு இலத்திரன்களை ஆக்சிஜனுக்கு கொடுப்பேன் கொடுக்கறதன் மூலமாகத்தான் இந்த சோடியம் ஒட்சைட்டு என்று சொல்லப்படுகின்ற சேர்வை வந்து உருவாக்கப்படுது அப்போ வலுவளவுகளை வந்து நாங்கள் பரிமாற்றுவோம் சரியா ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இல்லத்தனங்கள்ட்ட பரிமாற்றம் தான் நடக்க போகுது இல்லத்தனங்கள்ட்ட பரிமாற்றமோ அல்லது பங்கிடுதலோ நடக்க போகுது ரைட் அப்போ பரிமாற்றம் நடந்த பிறகு உருவாகக்கூடியது என் டூ ஓவாக இருக்கும் சோடியம் ஆக்சைட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோடியம் மூலகங்கள் இருக்க போகுது அதான் டென்டெண்டை குறிப்பிட்றதுக்காகத்தான் இப்படி குறிப்பிட்றான் ஒக்சிசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தான் இருக்க போகுது அதுக்காக நாங்கள் இதுக்கு கீழே எழுத வேண்டிய அவசியம் இல்லை சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட நாங்கள் அதை கீழே வந்து அந்த காணப்படுற மூலங்கள் அன்றைக்கே போடுவோம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை அதேமாதிரி அடுத்த வடிய பாருங்கோ அடுத்தது வந்து அலுமினியத்துக்கும் குளோரினுக்கும் இடப்பட்ட ரசாயன சூத்திரம் சரி அலுமினியம் குளோரினும் சேர்ந்து உருவாக்குற பிணைப்பினுடைய ரசாயன சூத்திரம் அப்படி அமையும் அது மாதிரி அலுமினியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரங்கள் பதினூன்று இருக்க போகுது குளோரினுக்கு பதினேழு இருக்க போகுது இலத்திர நிலையமைப்பு எழுதி கொள்ளுவீங்க டெண்டு எட்டு சக்தி மன்றத்தில் ரெண்டு அடுத்த சக்தி மண்டத்தில் எட்டு அடுத்த சக்தி மண்டத்தில் மூண்டு நிரம்ப போகுது அடுத்தது இதில் வந்து ரெண்டு எட்டு ஏழு என்ற இலத்திர நிலை அமைப்பை பெற்றுக்கொள்ள போகுது இப்போ அலுமினியத்தின் வில பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று இலத்திரங்களை இழக்கிறதன் மூலமாக சுலபமாக உறுதியான இலத்திர நிலைமைப்பை பெற்றுக்கொள்ளுவேன் ரெண்டு எட்டுன்னு வந்துடுவேன் என்ன அப்போ அவற்றை விலவளவு மூன்றாக இருக்கும் அலுமினியத்தின் விலவளவு மூன்றாக இருக்கும் ക്ലോറിൻ വന്ന ഒരു ഇളത്തിനെ പെട്ടക്കൊണ്ടാൽ രണ്ട് എട്ട് എട്ട് ഉറതിയാണ് ഇലത്തിലെ അവർ പെട്ടക്കൊള്ള പോകേ അപ്പോൾ അവറ്റ വിലവളവ് ഒണ്ടായിരു അടുത്ത വിലവളവുകളുടെ പരിമാറ്റം പരിമാറ്റ പാത്തങ്ങ ഇത് വന്ന് ഉങ്ങൾക്ക് ഇപ്പം എഴുതല സുലഭമെഴുതലാം നാടോ വിളക്കത്തക്കാ ഇപ്പം പിരിച്ചെഴുതി എഴുതി വെച്ചിരിക്കേണ്ട റൈറ്റ് അപ്പോൾ ഇങ്ങ അലുമിനിയത്തിൽ ഇക്ക കൂടി മൂന്ന് കുളോറിനുക്ക് പോകും ഇങ്ങക്കൂടി ക്ലോറിനിൽക്കൂടി വിലവള ഉണ്ട് ഇങ്ങ അലുമിനിയ്ക്ക് മാറ്റപ്പെടും അപ്പോൾ ഉരുവാക സേർവയെ പാത്തീങ്ങണ്ടാ എൽ സി എൽ ത്രീയായി അലുമിനിയം ക്ളോറൈറ്റ് ശരിയാ അതേമാതിരി അടുത്തതായിരുന്നു കാൽസ്യമും ഓക്സിജനും ചേർന്ന് ഒരു സേർവയ ഉരുവാക്ക പോയിനാ അവയെ എൻ്റെ രസായന സൂത്രം എണ്ണണ്ടാമയും വേണ്ട പാക പോകാം ഇതിൽ കാൽസ്യത്തെ പാറ്റീങ്ങി ചെന്നാൽ അവറ്റ இலத்திரங்கள் இருபது இருக்க போகுது ஆக்ஸிசனில் ஆறு இலத்திரங்கள் இருக்க போகுது சக்தி மட்டத்தில் இலத்திர நிலையமைப்பு பார்ப்போம் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டாக இருக்கும் அதுமாதிரி ஆக்சிசனுக்கு ரெண்டு ஆறாக இருக்கும் அப்போ இறுதி ஓட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு இலத்திரங்களை இழக்கிறதால அவர் உறுதியான இல இலத்திர நிலையமைப்பை பெற்றுக்கொள்ளுவார் இங்கே வந்து ரெண்டு இலத்திரன்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக்கொள்ளுவார் சரியா அப்போ தெரியும் கால்சியத்தின் வலுவளவு ரெண்டாக இருக்கும் ஆக்ஸிசன விலவளவு ரெண்டாக இருக்கும் அடுத்தது என்ன செய்வோம் இலத்திரன்களை பரிமாற்றத்தை செய்வோம் சரியா கல்சியத்த ரெண்டு விலவளவு ஓக்சிஜன் ரெண்டு பரிமாற்றம் நடந்தால் என்ன வரும் சிஏ டு ஓ டுன்னு போடுறதோ இல்லை ரெண்டு விலவளவுகளும் ஒன்று கொண்டு சமனாயிருந்தால் நாங்கள் அந்த விலவளவுகளை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு விலவளவுகள் ஒன்று கொண்டு சமனாக இருந்தால் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அது கல்சியம் ஓக்ஸைட் சிஏ ஓன் குறிச்ச வேண்டாம் சரி

மூலிகம் என்று சொல்கிறது என்னத்தையன்று சொன்னால் மூலிகம் இல்லாடி பல் அணு அயன் அயனன்று சொல்லுவோம் சரியா அது என்னன்னு சொன்னால் ஏற்றம் கொண்ட ஜாதீனம் கோலத்தில் அமைக்கப்பட்ட மூலக அணுக்களின் சேர்க்கையைத்தான் நாங்கள் மூலிகம் அல்லது பல் அணு அயன் என்று சொல்கிறோம் சரியா ரைட் இந்த மூலிகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவற்றை விலவளவு மூலகத்தின் வில நாங்கள் இலத்திர நிலை அமைப்பை கொண்டு நாங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம் ഇറടി കൂട്ടത്തെ വെച്ച് കൊണ്ട് സുലഭമായി കണ്ടുപിടിക്കലാം ആണേ ഇന്ന് മൂലികത്തിൻ്റെ വലുവളവ എന്നാടത് റൈറ്റ് അത്ക്ക് മൂലികത്തിൻ്റെ ഏറ്റങ്ങൾക്ക് താണേ മൂലികത്തിൻ്റെ ഏറ്റങ്ങളെ എടുത്ത വേണ്ടി ചെന്നാൽ ഇങ്ങോ ഓഹെച്ച് മൈനസ്ണ്ട് സിലേക്ക് അവരുടെ ഏറ്റം മൈനസ് ഉണ്ട് അതാവത് ഉണ്ട് അപ്പം അത് ഏറ്റത്തെത്താണ് നമ്മൾ വലുവളവ കൊടുപ്പം മൈനസ് ഓഹെച്ച് മൈനസ്ണ്ട് അവ വലുവളവ് ഉണ്ട് ഇങ്ങോ എസ് ഒ ഫോർ ടു മൈനസ് സൽഫൈറ്റ് ഐ അവൻ്റെ ഏറ്റം അവളവ് ടു മൈനസ് അതായത് അവറ്റ വലുവളവ ടെൻ രണ്ട് കൊടുപ്പാം ശരി അപ്പം അത് നേർമറ പോർ അവൻ്റെ വലുവളവ് രണ്ടായിരിക്കും അതേമാതിരി നൈത്രേറ്റ് ഐൻ ത്രീ മൈനസ് ഏറ്റം എവളവ് ഒണ്ട് അടുത്തത് എടുപ്പം പി ഒഫ് ഒ ത്രീ മൈനസ് പോസ്പേറ്റ് ഐൻ ഏറ്റം അവളവ് ത്രീ മൈനസ് ആകെ വലുവളവ് മൂണ്ടാകും ശരി ആ മൂലികൾ ഉങ്ങൾക്ക് തിരപ്പട പക്ഷത്തിൽ അതുകളിൻ്റെ ഏറ്റത്തിൻ്റെ எண்ணிக்கை ஏற்றத்தின் எண்ணிக்கையை நாங்கள் கொடுக்குறது வலுவலவாக இருக்கும் சரி இது இப்போ உதாரணத்துக்கு பார்த்துருக்குறோம் இது தவிர உங்களோட புத்தகத்தில் நிறைய மூலிகங்கள் தரப்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும் இப்போ ஒரு மூலகமும் மூலிகமும் சேர்ந்து உருவாக்குற பிணைப்பை பற்றி பார்ப்போம் சரியா ரைட் முதலாவது நாங்கள் பார்க்கிருக்கிற விடியம் ஒரு மேக்னீசியம் மேக்னீசியம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு மூலகம் அடுத்தது ஐதரோக்சைட்டு அயன்

எம்ஜிஓஹெச் இப்போ இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் இந்த ரெண்டு வந்து ஐதரோ சைடு அயனுக்கு தானே போக போகுது அப்புறம் நீங்கள் இங்கே கொண்டு வந்து போடுறீல் ரெண்டு சரியா ஹெச்க்கு பக்கத்தில் வந்து டெண்டாக போடுற இல்லை ஏன்னு சொன்னால் அதுக்கு கருத்து என்ன டெண்ட் ஐதரசன் ரெண்டு வந்துடும் சரியா ப்ளரசாயன சூத்திரமே ப்ளச் போகும் ஆகவே இந்த கூட்டத்துக்கு தானே நாங்கள் போட போகிறோம் அப்போ அது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கணும் ஆக்சிஜனுக்கும் பொதுவாக இருக்கணும் ஐதரசனுக்கும் பொதுவாக இருக்கணும் அப்போ அதை நாங்கள் சுலபமாக போடுறதுக்கு மூலிகங்கள் திறப்படுற பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வலுவளவாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் வரை பிரேக் பிரேக்கட் பண்ணுவோம் அடைப்புக்குள்ளே எழுதி போட்டு வலுவளவை போடுவோம் அப்போ எம்ஜிஓஹெச் டூ ஐஸ் அண்டு வரும் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் சோடியமும் ஐதரோக்சைட்டும் இது ஒரு தேவைக்காகத்தான் பார்க்குறேன் கவனி சோடியத்தை பார்த்தோம்னா அதிட்ட வலுவளவு உண்டு ஐதரோக்சைட்டே மொண்டு ரெண்டும் மொண்டு கொண்டு சமநண்டை படியால் பரிமாற்றம் அடைஞ்சால் பிறகு சோடியம் ஐதரோக்சைட் ரெண்டு வரும் அப்புறம் இதுக்கு நீங்கள் பிரக்கெட் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெண்டா ரெண்டுக்கு முண்டுதான் இருக்க போகுது அப்போ இதுக்கு பிரக்கெட் இட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வலவளவுகள் மூலிகத்துக்கு வந்தால் தான் அந்த மூலிகத்தை சுற்றி நாங்கள் ப்ரக்கெட் போட்டு காட்டுவோம் சரி இது ஒரு சந்தர்ப்பம் அடுத்ததை பார்ப்போம் அப்பம் அடுத்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம் சோடியமும் நைத்ரைட் அயன்டையும் വിലവളവ് രസായന ചൂത്രം പറ്റി പാക പോകും സോഡിയത്തിൻ്റെ വിലവളവങ്ങളെ തെരയും ഉണ്ട് എൻ ഒ ത്രീ മൈനസിൻ്റെയും മൈനസ് എൻ്റെ പടിയാ ഉണ്ട് ശരിയാണ് അടുത്ത വിലവളവ പെരുമാറ്റോ സോഡിയം എൻ എൻ ഒ ത്രീ അപ്പടിയേ വരും ഇതൊക്കെ അടയ്പ്പ് പോട വേണ്ടിയ അവസ്യമിരിക്കോ ഇല്ല ഏ വിലവിളവ് ഉണ്ടായിരുന്ന പടി അടയ്പ്പ്പ്പ്പ്പ്പ്പ്പ്പ് പോട വേണ്ടിയ തേവയില്ല അടുത്തത പാപ്പം സോഡിയം സൽഫേറ്റ് சோடியத்திலவுளோ உண்டு சல்ஃபேட்டிண்ட் ஏற்றங்கள் டெண்டபடியே டெண்டு விலவரிமாற்றம் என் எஸ் ஒர் அதுவும் அப்படியே வரும் எந்த விலவுளொண்டு தானே அப்போ SO4 அப்படியே வரும் அடுத்த பாருங்கோ அமோனியம் அயனுக்கும் NH4 எச் ப்ளஸ் எஸ் ஃபோ டு அயனுக்கும் இடையில் உருவாகிற ரசாயன சூத்திரம் இதை பார்த்தீங்கன்னா முதலாவது நாங்கள் பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தது மூலிக மூலகமும் மூலிகமும் சேர்ந்து உருவாக்குற ரசாயன சேர்வை இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மூலிகமும் மூலிகமும் சேர்ந்து உருவாக்குற ரசாயன சேர்வை இது இதை விலவளை தெரியும் நேரேற்றம் படியால் விலவளவு உண்டு இங்கே பாருங்கோ சல்ஃபேட் அயன் ஏற்றம் டெண்டு அண்டபடிய விலவளவும் டெண்டாக இருக்கும் அடுத்தது விலவளை பரிமாற்றம் என்ஹெச் ஃபோர் ரைட் இனி என்ன போட வேணும் வில உளவு ரெண்டு பரிமாற்றப்பட போகுது அணு போகுதுன்ற படியோ மூலிகமண்ட படியா என்ன செய்வீங்க அடைப்பு போட்டுட்டு இங்க ரெண்டு போடுவீங்க ரெண்டா ரெண்டுக்கு தான் வர போகுது அடுத்தது எஸ் சரியா அது காட்ட வேணுமா இல்ல உண்டண்ட படி அது காட்ட தேவையில்லை அப்போ அமோனியம் சல்ஃபேட்டாக இருக்கும் பிரேனிங் ஏற்றங்கள் കുറിക്ക വേണ്ടിയ അവസ്യം സേർവ് ഉരുവായതിനാൽപ്പുറം ഏറ്റങ്ങൾ കാട്ട വേണ്ടിയ അവസ്ഥ ഏറ്റങ്ങൾ ഇതിൽ പോട വേണ്ടിയ പോട തേവയില്ല ശരിയ റൈറ്റ് அடுத்தது இங்கே சில கேள்விகள் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வாரேண்டா பல் திரு வினாக்களில் சரி இல்லாட்டி வேறு கேள்விகளாக வரும்னு சொன்னால் அப்படிப்பட்ட கேள்விகள் தான் வரும் நேரடியாக நான் நம்ம உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி சோடியத்துக்கு இவ்வளோ விலவளவு ஒட்ஸனுக்கு இவ்வளோ வெலவ்வளவு என்னென்ன காண்றதுண்டு வராது சரியா அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் செய்து பழகிறதன் மூலமாகத்தான் நீங்கள் வந்து ஒரு சரியான கேள்வி அனுபவக்கூடிய ஒரு நிலைக்கு வர முடியும் சரியா ரைட் அப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம் எம்என்எம் மூலகம் சரியா எம் என்ன மூலகம் காபனேட்டுடன் சேர்ந்து M2CO3 சேர்வையை உருவாக்கியது எம் ஆனது குளோரினுடன் அமைக்கும் சேர்வையின் மூலக்கூச்சி சூத்திரம் ஜாது அண்ட் கேட்டிருக்கு ரைட் அடுத்து நீங்கள் தந்த அந்த வந்து ஒரு ரஃப்ஆர் ஒட்டோல குறித்து கொள்ளும் இப்போ யாரையில் வரப்போகிற என்ற மூலகம் என்ற மூலகம் சேர்ந்து அதுக்கு சூத்திரம்

കുളോറിൻ്റെ വില ഉളു തരും ടെന്നും സേന്ന് ഉരുവാക്കുക സേർവൻ മൂലക്കുറ്റൂത്രം ഉങ്ങൾക്ക് കാണക്കൂടിയതായിരിക്കും അപ്പോൾ എന്നാൽ മുതൽ ചെയ്തത് റിവേർസിലെ ചെയ്യ പോകാം എം ടു സിയോ ത്രീ എന്നു വന്നിരിക്കും കാർബനേറ്റ് അയനും സിയോ ത്രീ ടു മൈനസും എം റ മൂലും ചേർന്ന് വന്നിരിക്കും ഇപ്പോൾ സിയോ ത്രീ ടു മൈനസിൻ്റെ വിലവളവ് എന്നെ ടെണ്ടായിരു എമ്മിൻ്റെ വിലവളവ് എന്നാൽ ആണോ ഇങ്ങായന സൂത്രത്തിൽ എന്നെ തരപ്പെട്ടിരുക്ക് എമ്മുക്കൾ എത്രയും സേരപ്പോണ്ട് കിടക്ക് രണ്ട് കിടക്കും അപ്പം എന്നു വന്നിരുക്കും കാവനേറ്റിൻ്റെ വില ഉളവ് താൻ അങ്ങ പരിമാറ്റിക്ക് പോകും അപ്പോൾ രണ്ട് രണ്ട് വരെ പോകും കാവനേറ്റ് വില ഉളവ് ഇരിക്ക അപ്പോൾ എമ്മിൻ്റെ വില ഉളവ് എന്നുണ്ട് വരും ഉണ്ടായിരിക്കും വിളങ്ങതാ ഇത് എന്നാണ്ട് ചെന്നാൽ ഇപ്പം ഇതിൽ പാത്തീങ്ങനെ ചെന്നാൽ വിലവെള പരിമാറ്റപ്പെട്ട് തന്നെ വരുക അപ്പോൾ കാർബനേറ്റ് അപ്പേ വന്നിരു കാ കാർബനേറ്റിൻ്റെ വലുവള ഉളവ് രണ്ട് അന്ന് രണ്ട് ഇങ്ങ പരിമാറ്റിക്ക് എം ടൂവ് എമ്മിൻ്റെ വില ഉളവ പരിമാറ്റിരിക്കും റിവർസിലെ വരാം ശരിയാ എമ്മിൻ്റെ വില ഉളവ പരിമാറ്റിരുക്കും കാർബനേറ്റ് പരിമാറ്റിക്ക് ആണേ ഇതിൽ ഏതാ കാട്ടിരിക്കാ ഇല്ല കാട്ടപ്പെടാട്ടി എന്ന അർത്ഥം വലുവള ഒണ്ടായിത്താനേ നാട്ടറിയില്ല അപ്പോൾ എമ്മിൻ്റെ വില ഉളവ കണ്ടുപിടിച്ചിട്ട് ഉണ്ട് ഇനി കേൾവിക്ക് വരുവാം எம் வந்து குளோரினுடன் உடன் அமைக்கும் சேர்வையான சூத்திரம் கேட்டிருக்கு அப்போ எம்மாக போடுவீங்க குளோரினாக போடுவீங்க எம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற வலவளவு உண்டு குளோரினுக்கும் அவ்வளவு வலுவளவு ஒன்றாக இருக்கும் பரிமாற்றப்பட்டா எம் சிஎல்லாக இருக்கும் சரியா ரைட் இது முதலாவது கேள்வி அடுத்த ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் மூலகம் எக்ஸின் வலவளவு ஐந்து ஆகும் അതൻ ഓഡ്സൈറ്റിന്റെ ശരിയായ സൂത്രമാണ്. இதெல்லாம் एमसीक्यू கேள்வி. நான் விடைகளை விட்டுட்டு கேள்வி மட்டும் எடுத்துிருக்கேன். சரியா? മൂലത് x ന്റെ value വലവ് 5 എന്ന് சொல்லപ്പെട്ടിருக்கு. അതൻ ഓഡ്സൈറ്റിന്റെ സൂത്രണം കേട്ടിருக்கு. அப்ப x ന്റെ value വലവ് உங்களுக்கு தெரியும். വലവ് தெரிഞ്ഞതന്ന് മുതൽ പോടുവിങ് x ന്റെ value വലവ് 5. ഓഡ്സൈറ്റിന്റെ സൂത്രണം കേട്ടിருக்கு. அப்ப ഓഡ്സനം ചെയ്യുന്നതന്ന് ഓഡ്സൈറ്റ് ഒരു വാക്ക പോരെ? റൈറ്റ്. ഓഡ്സൻ എടുത്തീങ്കണ്ട ഓഡ്സൻ ന്റെ value വലവ് என்னவாக هيكون? 10. அடுத்த பரிமாற்றிப்பட்ட மூன்றது பார்ப்போம் மூலகம் குளோரினுடன் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் மூலக்கூற்று சூத்திரம் ACL3 த்ரீ ஆகும் A இன் ஒட்ஸை சூத்திரம் கேட்டிருக்கு அப்போ இங்க கவனிங்கோ ஏ வந்து குளோரோட சேர்ந்து உருவாக்குற சேர்வை மூலக்கூற்று சூத்திரம் ஏசிஎல் த்ரீ ஏ வந்து ஆக்ஸிஜனோடு சேர்ந்து உருவாக்குற உட்சைட்ட சூத்திரம் என்னென்று கேட்டுருக்கு ரைட் அப்போ என்னென்னு செய்யலாம் இது முதலாவது ஏன் வலுவளவை கண்டுபிடிக்க வேணும் உங்களுக்கு ஒரு தேவை தந்திருக்கு ஏசிஎல் த்ரீயை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ பேருங்கோ ஏயிண்ட வலுவளவு தான் நீங்கள் குளோரினுக்கு பரிமாற்றப்பட்டிருக்கு குளோரின்ட விலவளவு ஏக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்போ குளோரினுக்கு இப்போ இப்பளவாக வந்திருக்கு மூன்று ஆகவே ஏய் வெலைவளவு என்னவாக இருக்கும் மூன் சரிய ஏக வளவிற்கு உண்டும் காட்டப்படையில் அப்போ க்ளோரிட் விலவளவு உண்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வேறும் இனி ஓக்சைட்டி வில வளவும் உங்களுக்கு தெரியும் ஓக்ஸிட்டு வில வளவும் உங்களுக்கு தெரியும் வளவு டென்ட் ஆகவே பரிமாற்றம் செய்தி அண்டு ரைட் அடுத்ததுக்கு வருவோம் எக்எல்ஃபோ என்னும் சூத்திரத்துக்கு அமையும் க்ளோரைட்டை தரக்கூடிய மூலகம் எது சரியா அப்போ எக்ஸுக்கு பொருத்தமானது என்னென்று கே கேட்கப்பட்டிருக்கு இந்த சேர்வையை தரக்கூடிய பொருத்தமான மூலகம் கேட்கப்பட்டிருக்கு இப்போ பேருங்கோ எக்ஸிஎல் ஃபோர் அண்டபடியாக எக்ஸிண்ட விலவளை நாங்கள் காணுவோம் குளோரினுக்கு வந்து நாலு விலவளவு பரிமாற்றப்பட்டிருக்கிற படியால் எக்ஸிண்ட வலவளவு நாளாக இருக்கும் குளோரின் வலுவளவு ஒன்றாக இருக்கும் எக்ஸுக்கு ஒன்றும் இல்லை தானே அப்போ குளோரின் வலவளவு உண்டு அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எக்ஸிண்ட வலவளவு நான்காக இருக்கும் சரி அப்போ சேர்ந்து உருவாக்குற இந்த எக்ஸ் என்ற மூலகம் என்னவாக இருக்கும்னு தான் உங்களுக்கு கேள்வி அப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் வலுவளவு நாளை கொண்ட ஒரு மூலகமாக இருக்கும் அதாவது நாலாவது கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலகமாக இருக்க வேண்டும் அப்போ இதுக்கு பொருத்தமானது காபனாக இருக்கும் சரியா காபனாக இருக்கும் அங்கே திறப்பட்ட விடைகள் நாலு விடைகள் தந்திருக்கேன் அந்த விடைகள் உங்களுக்கு தெரியல நான் பார்த்தீங்கண்டா இரும்பு கந்தகம் காபன் மெக்னீசியம் திறப்பட்டிருக்கு அவை பொருத்தமான விடை எது வெறும் காபனாக இருக்கும் சரி இது காண்ற முறை விளங்குது தானே நாங்கள் செய்கிற கேள்விக்கு ரிவர்ஸில் தான் காணக்கூடிய மாதிரி தான் கேள்வி வெறும் மேனேகமாக எக்ஸிஎல் ஃபோர் எக்ஸிஎல் ஃபோர் என்னென்று வந்திருக்கும் வலுவல்கள் பரிமாற்றப்படுறது மூலமாக வந்திருக்கும் பரிமாற்றப்பட்ட எக்ஸுக்கு நாள் குளோரினுக்கு உண்டு பரிமாற்றும் சரியா ஆகவே எக்ஸிண்ட் வலுவளவு நாள் குளோரின் வலுவளவு ஒன்றாக இருக்கும் இங்கே தரப்பட்டிருக்கிற மூலகங்கள் மற்றும் மூலிகங்களை பயன்படுத்தி உருவாகக்கூடிய ரசாயன சூத்திரங்களை நீங்களா எழுதி பார்த்துக்கொள்ளுங்க இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையான மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களும் இருக்கா அடுத்து என்ன பாடம் செய்யணும் என்றும் சொல்லுங்கள்